தேர்தல் நேரத்துல கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடும். வந்த பிறகு பழைய தேதி போட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்படுவதை எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கிறது பலமுறை. ஆளுநரும் அதெல்லாம் செஞ்சிருப்பாரு. அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர் தானே, அவருக்கும் இந்த திருட்டு சாமர்த்தியம் இருக்கத்தானே செய்யும். பிராக்டிகலாவே வந்து சூப்பர்வைசரி கெபாசிட்டி கூட ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் வந்து செரிமோனியல் ஹெட் தான். அதிகபட்சம் வந்து அவர் வந்து இந்திய அரசியல் சாசனத்தின் காவலர் மாநிலத்தை பொறுத்தவரையில், அப்படி வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். அவர் மாநில அரசு சூப்பர்வைஸ் பண்ண முடியாதுங்களே, அவருக்கு சூப்பர்வைசரி ரோலே கொடுக்கப்படவே இல்லையே, கான்ஸ்டியூஷன்ல இல்லையே. உதாரணமா ஆர் என் ரவிக்கு எதிரான ஆர்டர், ஆர் என் ரவிக்கு கண்டனம், அப்படி வராது. இந்த ஆர்டர் ஒரு நாள் அப்படி வராது. இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனம், மோடிக்கு கண்டனம், அப்படியும் வராது. ஒட்டுமொத்தமாக வந்து ஆளுநர்களோட ரோல், அவங்க வந்து எந்த டைம் ஃபிரேம்க்குள்ள வந்து செய்யணும், இது மாதிரியான கைட்லைன் தானே. சிக்கல் என்னன்னாங்க, ஆளுநர் வந்து யாரு, அரசியல்வாதி தான். ஒன்னும் ஓய்வு பெற்ற அரசியல்வாதியா இருப்பாரு, இல்ல அந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள இவர் கண்டினியூ பண்ணார்னா இடைஞ்சல்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. ஆளுநர் அப்பாயின்மெண்ட்ங்கிறதே ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான். எத்தனை பேர் என்னோட நண்பர்கள் ரிட்டையர்டு பியூரோக்ராட்ஸ் வந்து ஆளுநர் பதவிக்கு லாபி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்ப லாபி பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கின பிறகு யாரு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வாலாட்டுவாங்களா, இல்ல மக்களுக்கு வாலாட்டுவாங்களா? இதனாலதான் ஆளுநர் பதவி வந்து வேஸ்ட், எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது வந்து தண்ட சம்பளம், அதுக்கான செலவு எல்லாமே வெட்டி செலவு, ஒரு யூஸும் கிடையாதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர்றது காரணம் அதுதான். வணக்கம், இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப ஆளுநர் அதிமுக அமைச்சர்களின் மீதான அந்த ப்ராசிகூஷனுக்கு சாங்ஷன் கொடுத்திருக்காருங்கிறத பார்க்கிறோம். இது ப்ரொசீஜரல் டிலேவா? ஏன்னா நான் கேட்கறது 13ஆம் தேதி கையெழுத்து போட்டதா இன்னைக்கு சொல்றாரு மசோதா, அது சிபிஐக்கான சாங்ஷனா இருந்தாலும் அரசுக்கு வந்து தானே சேனல் போயிருக்கணும். ஆனா ஒரு வாரமா இவங்க தெரிவிக்கல அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கிரே மேட்டர் இருக்கும்னு ஒரு பார்வை இருக்குல்ல. ப்ரொசீஜரல் டிலேவா? பழைய தேதி போட்டு கூட கையெழுத்து போட்டிருப்பாருல, நமக்கு எப்படி தெரியும்? சரி, ஆளுநருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வைப்பதற்கு சில வாதங்கள் தேவைப்படுது. அதனால தான் 10 மசோதாவை அவர் திருப்பி அனுப்பினார் வித்வோல்ட் அசன்ட்ருன்னு சொல்லி. அப்போ வெறும் சட்ட முன்னுடிகள் மட்டும் நிலுவையில் இல்லை, நிர்வாக முடிவுகளும் நிலுவையில் இருக்குங்கிறதான் குற்றச்சாட்டு. அந்த நிர்வாக முடிவுகளும் நிலுவையில் இருக்குங்கிறதுல பல நிர்வாக முடிவுகளை சுட்டி காட்டுறாங்க. டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அண்ட் மெம்பர் அதை அனுப்பிட வேண்டியதானப்பா அவரை. அவர் வந்து சிபிஐ கிரிமினல் ப்ராசிக்யூஷனை தான் அனுப்புகிறாரு. அப்போ 13ஆம் தேதியே கையெழுத்து போட்டார்னா நீங்கள் கேட்குற கேள்வி சார் தான், அரசுக்கு எப்படி அதை தெரிவிக்கப்படாமல் இருந்துங்கிற கேள்வி சார் தான். அவர் நேற்றுக்கு தான் கையெழுத்து போட்டுருப்பாரா இருக்கும், 13ஆம் தேதி போட்டிருப்பார். முன் தேதிட்டு கையெழுத்து போடுறதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயமா? தேர்தல் நேரத்தில் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடும், வந்த பிறகு பழைய தேதி போட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்படுவதையெல்லாம் இந்த நாடு பார்த்துருக்கிறது பலமுறை. ஆளுநரும் அதெல்லாம் செஞ்சிருப்பார். அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர் தானே, அவருக்கும் இந்த திருட்டு சாமர்த்தியம் இருக்கத்தானே செய்யும். உச்சநீதிமன்றமும் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளும். என்னோட கேள்வியே இதில் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஏன் டிலே பண்ணணும்? இதை ஒரு பியூர்லி அகடமிக் அண்ட் டெக்னிக்கல் மேட்டர். யாருக்கும் இதில் வந்து பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்து யாருக்கும் அகேன்ஸ்டாகவும் இல்லை, யாருக்கும் ஃபேவராகவும் இல்லை. ஒரு அரசு, ஒரு ஆளுநர், இப்படி 3 மாநிலங்கள், இன்னும் சில மாநிலங்கள் கூட இதில் வரலாம். அப்படி என்றால் இதை வந்து வேகமாக தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இல்லைன்னா நீதிமன்றங்கள் பேரில் மக்களுக்கு நம்பிக்கை போயிடும், அது அடுத்த கட்ட பிரச்சனை. அது போக நீதிமன்றங்கள் மூலமாக அரச பரிபாலனை நடக்கிற மாதிரி ஆயிரும், அது இன்னும் மோசம். அரச பரிபாலனை செய்ய வேண்டியதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தானே. கான்ஸ்டியூஷன் கிளியரு. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஏராளமான மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டியிருக்கு என்றால் அதை வேகமாக முடிப்பதில் என்ன கஷ்டம் இருக்குது? எதுக்கு வந்து இவ்வளவு? இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் 1ஆம் தேதிங்கிறதே லாங் டைம் தான் நான் நினச்சேன். கவர்னர் தரப்புலேருந்து 10 நாள் டைம் கேட்டாங்க, அந்த 10 நாள் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். என்றாலும் அன்றைக்காவது இவர்கள் முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வரலைன்னா இன்னும் மேற்கொண்டு இதை இழுத்தடிக்கிறது, அப்போ உச்சநீதிமன்றமே இழுத்தடிக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கலாம். சார், இப்போ டெக்னிக்கலி இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை அட்டர்னி ஜெனரல் வச்சாரு. நீங்க வந்து சூப்பர்வைசரி நேச்சருங்கிற லெவல்ல கவர்னரை கன்ஃபைன் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை இன்னைக்கு வைக்கிறாரு. அதற்கு எதற்கு வில்சன் அவர்கள் வந்து எய்டன் அட்வைஸ்ல நடக்கணும்னு சொன்னதுக்கு டெக்னிக்கலா நீங்க அப்படியே நிறுத்திட முடியாதுங்கிறத அப்ப இந்த ஆர்குமெண்ட் டிராக் பண்ண பாக்குது அரசு தரப்பு, நம்ம பாக்கலாமா? மேல யூனியன் போர்டு கண்டிப்பா அரசு தரப்பு வந்து கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினை இழுத்து கொண்டு உள்ள கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணி கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு மாத்த பாக்குறாங்க. பிராக்டிக்கலாகவே வந்து சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி கூட ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் வந்து செரிமோனியல் ஹெட்டு தான். அதிகபட்சம் வந்து அவர் வந்து இந்திய அரசியல் சாசனத்தின் காவலர் மாநிலத்தை பொறுத்தவரையில், அப்படி வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். அவர் மாநில அரசை சூப்பர்வைஸ் பண்ண முடியாதுங்களே, அவருக்கு சூப்பர்வைசரி ரோலே கொடுக்கப்படவே இல்லையே, கான்ஸ்டியூஷன்லேயே இல்லையே.
அரசு அமைச்சரவை ஆலோசனையின் பேரில் நடக்க வேண்டிய கட்டாயம், அவ்வளவுதான் அவருக்கு. அதனால தான் நான் அதை ஆரம்பத்துலேருந்து சொன்ன அரசுக்கு ஆட்சிக்கும் அரசாட்சிக்குமான வித்தியாசங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே அதனால தான் சொல்லிகிட்டே வரேன். அப்போ மத்திய அரசாங்கம் இதை மெதுவாக இழுத்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கொண்டு போய் விடணும்னு நினைக்கும். ஏன்னா அவர்களுக்கு வந்து இப்போ இது வந்து சாதாரண ஜனங்களுக்கு தான் இது பிஜேபிக்கும் திமுகவுக்குமான யுத்தம், இல்லைன்னா டெல்லிக்கும் சென்னைக்குமான யுத்தம், ஆளுநர் தரப்புக்கு வந்து அடி பலத்த அடி பின்னடைவு அப்படின்னா பிஜேபிக்கு பின்னடைவு இப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி பார்க்க முடியாது. நம்ம பார்க்க வேண்டியது அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, நம்மளோட அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, எப்படி 94 வந்து பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் இன்னைய வரைக்கும் அது பெரிய தீர்வாக இருக்கிறது. அப்படி ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி போகணும்ல ஒரு விவாதம், ஒரு விவாதமும் சரி ஒரு சட்ட நடவடிக்கையும் சரி நிரந்தர தீர்வை நோக்கி போகணும். அறகுற தீர்வுகளால் எந்த பயன் கிடையாது. நம்ம காவிரி பிரச்சனை அதில் அறகுற தீர்வு அது. அவங்க கிளியராக வந்து ஒரு ஸ்கீமோடையே போயிருந்துருக்கலாம் உச்ச நீதிமன்றம், போகலை. இன்னை வரைக்கும் அது என்ன, அதனால என்ன பிரயோஜனம் கிடைச்சது சொல்லுங்கள். அத்தனை வாதங்கள் அத்தனை வருடங்கள் அதற்கு பிறகு அவ்வளோ பக்க தீர்ப்பு, காவிரி பிரச்சனைக்கு பஞ்சகால பகிர்வே இல்லைங்கிற ஒரு தீர்ப்பில் என்ன பயன். அப்போது பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு என்ன லாபம் கிடைச்சிது? எப்போ மழை பெய்யுதோ அப்போ தண்ணி வருது, எப்போ மழை பொய்க்குதோ அப்போ தண்ணி வரலை. தண்ணி வரலன்ன பிறகு ஏற்படுகிற நஷ்டம் விவசாயிக்கு. இப்போ எங்கள் பகுதியில் இந்த வாட்டிங்க நடவே பண்ணலை, எல்லாருமே கைத்தெளிப்பு, அப்படியே விதையை வந்து தெளித்து விட்டாங்க. என்னன்னா நடவு அப்படிங்கும்போது செலவாகுது, தண்ணி வருமா வராதா யாருக்கும் தெரியாது, அதனால வந்து அப்படியே கைத்தெளிப்பாக தெளிச்சாச்சு. கைத்தெளிப்பு தெளிச்சிங்கன்னா 60-65% பழைய ஈல்டு வந்தால் ஆச்சரியங்க. அது 100 மூடை வந்த இடத்துல 50 மூடை வந்தால் ஆச்சரியம். அப்போ ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ குறையும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது 2 ஏக்கர் 3 ஏக்கர் விவசாயி கதை. ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன், அதாவது தமிழ்நாட்டோட நெல் உற்பத்தி எவ்வளோ குறையும், என்ன காரணம்? என்ன காரணம்னா காவிரி பிரச்சனையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இருந்த குளறுபடிகள், அல்லது ஒரு முழுமையான தீர்ப்பை அது வழங்கவில்லை. முழுமையான தீர்ப்பு எப்படி இருந்திருக்கணும்? எப்போ வந்து நீங்கள் ஒரு பகிர்வு சொல்கிறீங்களோ அப்போ மழை என்ன பகிர்வுங்கிறதையும் சேர்த்து சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? ஏன்னா அறகுறையா எல்லா தீர்ப்புகளும் பல்வேறு காரணங்களுக்காக வழங்கப்படுகின்றன. இந்த ஒரு விஷயத்திலேயாவது அப்படியான அறகுறை தீர்ப்பு இல்லாமல் முழுமையான தீர்ப்பு வந்தால் இந்த ஆளுநர் மாநில அரசுக்கு இடையேயான மோதல் எல்லா ஆட்சிகளிலும் வந்து அது இல்லாமல் இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஆட்சி வந்தாலும் இதே மோதல் தானே வரப்போகுது. பிஜேபி காங்கிரஸ் எதுக்கு பார்க்கணும்? எந்த ஆளுநர் வந்தாலும் அந்த மாநில அரசோட முரண்படுவாரு, ஏன்னா மத்திய அரசு முரண்படும், அதனால மாநில அரசோட முரண்படுவார், அப்படிதானே? அந்த மாதிரியாக சுப்ரீம் கோர்ட் வந்து அப்படியான ஒரு முடிவுகளை எல்லாம் எடுக்காமல் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் என்னோட கருத்து ஒரு வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும். சார், இப்ப ஏற்கனவே அமையர் ஜெயலலிதா அவர்களுக்கு ப்ராசிக்யூஷனுக்கு அவர் டாக்டர் ஜனாரெட்டி அவர்கள் கொடுத்த அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதுவே க்வெஸ்சன் ஆகி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்ல இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா தெரியல, அதான் சொல்லலாம். அதாவது அது க்வெஸ்சன் ஆகி கீழே இங்கேருந்து போய் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுக்கு போச்சுங்க. இன்னமும் அது நிலுவையில் தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லை அப்படியே அது ஸ்லோ டெத் ஆயிடுச்சான்னு தெரியல. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அப்படி கிரிமினல் ப்ராசிக்யூஷன் கொடுக்குற அதிகாரம் வந்து மாநில கவர்னருக்கு இருக்கா இல்லையா இப்படியான கேள்விகள் தான். ஆட்சி மாறின உடனே அடுத்த ஆட்சி வந்து அந்த வழக்கை நடத்துதலை இன்ட்ரெஸ்ட் காட்டலை. நடத்தியிருந்தா பல ஆளுநர்கள் சம்பந்தப்பட்ட பல முடிவுகள் வந்திருக்கலாம். ஏன்னா அது 95 காலகட்ட வழக்குங்க. 96 திமுக ஆட்சி வந்துருச்சு, திமுக ஆட்சி அதை தொடர்ந்து நடத்தியிருக்கணும். ஆனால் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டெமோக்ரஸியில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, அது ஒரு சில திட்டங்களை கொண்டு வருது, அடுத்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது திட்டங்களை கிடப்பில் போடுறாங்க. தொடர்ந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி இதை தான் பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது தானே நீதிமன்றங்களோட ரோலு. நீதிமன்றத்துக்கும் வந்து அதே அந்த பேரண்ட் ஆப்ளிகேஷன் இருக்குல்ல, அதாவது மக்களை குடிமக்களை ஒரு பெற்றோராக பாதுகாக்க வேண்டிய கடமை நீதிமன்றங்களுக்கு இருக்குல்ல. இப்போ இது வந்து டைம் ஃப்ரேமை நோக்கி அதை வந்து ஒரு முன்னுதாரணமா அல்லது ஒரு கேஸுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியும், ஒரு ஆம்னிபஸ் ஆர்டர் போட முடியாது அப்படிங்கிற தப்பு. ஆம்னிபஸ் ஆர்டர் வந்து தாவா சம்மந்தப்பட்ட தாவா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றியதை மட்டுமாக இருந்தா போடலாம், இது அப்படி இல்லை. இது வந்து ஆளுநரோட ரோல் பற்றிய கேள்விதான், கான்ஸ்டியூஷனல் கேள்விதான். கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அனுப்புறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு உரிமை இருக்காது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது தீர்வாகாதுங்கிறது என்னோட கருத்து.
காரணம் தலைமை நீதிபதியும் மூன்று ரெண்டு சீனியர் நீதிபதிகளும் இருக்காங்க, மூணு பேர் கொண்ட பெஞ்ச் அது. அது ரெண்டு பேர் கொஞ்சம் பெஞ்ச்னா கூட நம்ம யோசிக்கணும், மூணு பேர் கொண்ட பெஞ்சுக்கும் போது அதுக்கு எல்லா உரிமைகளும் வந்துருது, அதுக்கான அந்த அந்தஸ்தும் வந்துருது. அப்போ ஆம்னிபஸ் ஆர்டர்ல எக்ஸ் ஒய்க்கு எதிரான ஆர்டரும் இல்லை. இப்போ உதாரணமா ஆர் என் ரவிக்கு எதிரான ஆர்டர், ஆர் என் ரவிக்கு கண்டனம், அப்படி வராது இந்த ஆர்டர், ஒரு நாள் அப்படி வராது. இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனம், மோடிக்கு கண்டனம், அப்படியும் வராது. ஒட்டுமொத்தமாக வந்து ஆளுநர்களோட ரோலு, அவங்க வந்து எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து செய்யணும், இது மாதிரியான கைட்லைன் தானே. பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லேயும் வந்து யாருக்கும் மேலே கிடையாது, அது ஒரு ஆம்னிபஸ் ஆர்டர் இல்லையே, கைட்லைன் ஆர்டர் தானே. அந்த கைட்லைன் கடைப்பிடிச்சாக வேண்டிய கடமை வந்துருது இல்லையா அதுக்கு, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பார்ப்போம் சார். ஏன்னா இன்னைக்கு ஆளுநர்கள் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் பல மோசமான முன்னுதாரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாடியே வந்து ஒரு ஆளுநர் பிரச்சாரத்துக்கு போய் அந்த தேர்தலே அதுல ரத்தாயிருக்கு, இதற்கு முன்பே அப்படி நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த ஆளுநர்களுக்கு புத்தி வர்றது இல்ல. சிக்கல் என்னன்னாங்க, ஆளுநர் வந்து யாரு, அரசியல்வாதி தான், ஒன்னும் ஓய்வு பெற்ற அரசியல்வாதியா இருப்பாரு, இல்ல அந்த ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்குள்ள இவர் கண்டினியூ பண்ணார்னா இடைஞ்சல்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. பிரச்சனா ரெடி எப்படி இங்க வந்து சேர்ந்தாரு, ஏற்கனவே எப்படி முதல்ல ஆளுநர் ஆனாரு, ஆந்திரா பாலிடிக்ஸ்ல அவர் தொடர்வது என்பது காங்கிரஸ் கட்சியோட நலன்களுக்கு, அங்கே அந்த ஆந்திர மாநிலத்துக்கு இடைஞ்சலா இருந்தது, அவரை ஆளுநர் ஆக்கி விட்டாங்க. இப்படி வந்து இப்போ நீங்க சொல்ற குறிப்பிடுகிற அசாம் மாநில ஆளுநர், அவர் ஏற்கனவே வந்து ராஜஸ்தான் மாநில அரசியல்ல இருந்தார், அவர் அங்கே வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் இருந்தார், ஆறு முறையோ ஏழு முறையோ எம்எல்ஏ, சொந்த ஊரே உதய்பூர் தான். அப்போ அவரை தூக்கி ஆளுநராக போட்டாங்க. அப்போ உதய்பூர் தொகுதி அரசியலுக்குள்ளே அவர் வந்து சேர்றாரு திருப்பி. இப்போ உதாரணமாக தமிழிசை சவுந்தரராஜன் நாளைக்கு நாகர்கோயில் எம்பி தொகுதி அரசியலுக்கு வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும், ஆளுநராக இருந்துக்கிட்டு நாகர்கோயில் எம்பி தேர்தல் நடக்கும்போது நாகர்கோயில் அரசு விருந்தினர் விடுதியில் தங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசினா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு உதாரணம் தான் இது. இது தொடர்ந்து நடக்குது, இந்தியாவில் தொடர்ந்து நடக்குது. என்ன காரணம்னா, ஆளுநர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறதே ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான். எத்தனை பேர் என்னோட நண்பர்கள் ரிட்டையர்டு பியூரோக்ரட்ஸ் வந்து ஆளுநர் பதவிக்கு லாபி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்போ லாபி பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கின பிறகு யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வாலாட்டுவாங்களா இல்லை மக்களுக்கு வாலாட்டுவாங்களா? அப்படி கிடையாது. அதனால தான் இந்த சிக்கலே வருது. அதனால தான் ஆளுநர் பதவி வந்து வேஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது வந்து தண்ட சம்பளம், அதுக்கான செலவு எல்லாமே வெட்டி செலவு, ஒரு யூஸும் கிடையாதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர்றது காரணம் அதுதான். ரொம்ப நன்றி சார், விரிவான பல பார்வைகள். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போல் சிஸ்டம்ல பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசு, அவர்கள் தான் மேண்டேட் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், எங்கிருந்தோ ஒரு லாபியின் மூலமாகவோ அல்லது நெக்ஸஸின் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் படுகிற ஒருவர் அதை விட கூடுதலா பவரை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நம்முடைய கான்ஸ்டியூஷன் அதை சொல்லலை அப்படின்னுட்டு அதை உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பட் ஒரு கிளியரான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வரும் நாட்கள்ல விரிவா பார்க்கலாம், பேசலாம். உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் அனுபவத்துல இருந்து பல விஷயங்களை தமிழ்குரல் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.